ஐந்து மாநில முடிவுகள் வந்து சற்று அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஏன்னா இவ்வளவு தூரம் டெல்லி நாடு பூரா வந்து விவசாயிகள் போராட்டம் மட்டும்லாம் நடந்திருக்கிற இந்த பின்னணியில் பாஜக வந்து அவங்க ஆட்சியில் இருந்த நான்கு மாநிலங்களில் மீண்டும் ஆட்சிக்கு வந்திருப்பது என்பது நம்ம சற்று எதிர்பார்ப்புகளுக்கு விரோதமாக இருக்குங்கிறது உண்மைதான். அந்த அளவுக்கு எதிர்பார்க்கல நாங்கள். அதில் யூபியில் கூட ஒரு அறுதி பெரும்பான்மையோடு வருவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கல. இந்த வெற்றி என்ன காட்டுதுன்னா, மீண்டும் மீண்டும் வட மாநிலங்களில் இருக்கிற எதிர்கட்சிகள் தங்களுக்குள்ளே வந்து ஒரு கருத்தொற்றுமையோடு செயல்படாத அதனுடைய அந்த படிப்பினை மீண்டும் வலியுறுத்துவதாக இருக்குது. உத்தரப்பிரதேசத்தில் அந்த ஆட்சியின் மீது அதிருப்தி இருந்தது, மற்ற மாநிலங்கள்லேயும் அதிருப்தி இருந்தது, மத்திய அரசின் மீது அதிருப்தி இருக்குங்கிறது உண்மைதான். அந்த இந்த தேர்தல் முடிவால் அந்த அதிருப்தி இல்லைன்னு ஆயிடும் நான் நினைக்கல. அந்த அதிருப்தி இருக்கத்தான் செய்யுது. ஆனால் அந்த அதிருப்தியை ஒருங்கிணைக்கக்கூடிய சக்திகள் வலுவாக இல்லாத போது அந்த அதிருப்தி வெறும் அதிருப்தியாக தான் நிற்கிது. அப்போ அது எதற்கு மக்கள் மத்தியில் ஏற்படக்கூடிய அந்த அதிருப்தியை, ஆட்சியின் மீது இருக்க மக்கள் ஒன்றிருக்கிற எதிர்வினையை ஒருங்கிணைக்கக்கூடிய சக்திகள் பலமாக இல்லைன்னா அது அந்த ஆட்சிக்கே பலமாக போய் அந்த இவங்களுடைய பலவீனம் அவங்களுக்கு பலமாக போய் முடிஞ்சது. இல்லை, அது வந்து கடந்த கால தேர்தல் படிப்பினைகளை பார்க்கிற போது பல தேர்தலில் பார்த்திங்கன்னா தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு தான் எல்லாரும் ஒருங்கிணைந்து ஒரு அமைப்போ ஒரு அணியோ ஒரு ஃப்ரெண்டோ உருவாக்குற நிலைமை என்பது ஏற்படுதே தவிர, தேர்தல்களில் கூட பல காலங்களில் எதிர்கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து நிற்கிற மாதிரி நிலைமை என்பது இல்லை. தேவகவுடா தலைமையில் ஆட்சி வந்தது, ஆட்சி தேர்தல் நிற்கிற வரைக்கும் அவங்களுக்குள்ள ஒரு ஒருமித்த கருத்து என்பது இல்லை. அதுக்கப்புறம் தான் ஐக்கிய முன்னணின்னு ஒன்று உருவாக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு அகில இந்திய அளவில் வந்து ஒரு மாற்று சக்தி மாற்று அணி இல்லை, அதனால் எதிர்கட்சியே இல்லை என்று நான் என்ன கேட்குறேன், அப்படியான பாஜக வந்து ஏன் போன பாராளு போன சட்டமன்ற தேர்தலில் மகாராஷ்டிராவில் தோத்தாங்க, ஏன் ராஜஸ்தானில் தோத்தாங்க, ஏன் மகாராஷ்டிராவில் வந்து கிட்டத்தட்ட தோத்தது தான், நீங்கள் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி தான் இன்றைக்கி நீங்கள் வந்து ஐ மீன் மத்திய பிரதேசத்தில் நீங்கள் இதில் ஆட்சியில் இருக்கீங்க. ஆகவே கோவாவில் கூட நீங்கள் தோத்தது தான், நீங்கள் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி தான் நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க. ஆகவே தேர்தல் முடிவு தேர்தல் முடிவுகளை மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு அகில இந்திய அளவில் அதுக்கு ஒரு மாற்றே இல்லை. அந்த மாற்று வந்து நிச்சயமாக உருவாகும். அது வந்து ஒரு மாற்று கட்சி நான் தான் மாற்றுன்னு சொல்லிக்கிறது இல்லை. இந்த அதிருப்தி வருகிற போது தானாகவே அந்த மாற்று உருவானது தான் கடந்த கால வரலாறு. ஒரு தேர்தலில் ரெண்டு தேர்தலில் ஒரு கட்சி வெற்றி பெறுகிறது தோல்வி அடைகிறது என்பதை மட்டுமே வச்சு ஒரு கட்சியினுடைய ஒட்டுமொத்தமான சரித்திரத்தையும் தீர்மானிச்சிட முடியாது. ஒரு தேசத்தினுடைய அரசியல் திசை வழியும் தீர்மானிச்சிட முடியாது. இப்போ நீங்கள் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து 52 தேர்தலேருந்து கிட்டத்தட்ட 67 வரைக்கும் ஏகோபித்த ஆட்சியில் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கூட பல மாநிலங்களில் அவங்க ஆட்சி நீடிக்க தான் செஞ்சுது. ஆனால் அதுக்கு பிறகு அந்த கட்சி இப்போ எங்கே இருக்குன்னு நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆகவே தேர்தல் முடிவுகள் வந்து சில நேரங்களில் ஒரு கட்சி வெற்றி பெறலாம், ஒரு சில கட்சி தோல்வி அடலாம். அதை மட்டுமே வச்சு இது பாஜக பிஜேபி இந்த 5 மாநிலத்தை தேர்தல் வெற்றி பெறஞ்சு போச்சு, போன மாதிரியும் நாங்கள் வெற்றி பெற்றோம், ஆகவே எதிர்காலம் பூரா எங்களுக்கு தான் இருக்கும் அப்படிலாம் சொல்ல முடியாது. கடந்த கால வரலாறு அப்படி சொல்லலை. பல மாநிலங்களில் இப்படி தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டு இருந்த பல கட்சிகள் பின்னாடி தோத்துருக்கிற நிலைமை என்பது கூட ஏற்பட்டிருக்கு. இடதுசாரிகளுக்கு கூட அந்த நிலைமை என்பது ஏற்பட்டதை நம்ம நாட்டில் பார்த்துருக்குறோம். அதாவது மேற்கு வங்காளத்திலையும் திரிபுராவிலையும் எங்களுடைய கட்சிக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்குங்கிறத நாங்கள் மறுக்கவே இல்லை. 100% நாங்கள் ஒத்துக்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்தியாவில் கம்யூனிஸ்ட் இயக்கம் வந்து எந்த அளவுக்கு எழுச்சி பெற்றிருக்கணுமோ அந்த திசையை நோக்கி அது போகலை, ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்குங்கிறத நாங்கள் வந்து பரிபூர்ணமாக ஒத்துக்கிறோம், அதை பரிசீலிக்கிறோம். ஆனால் என்னென்னா இந்தியாவில் வந்து ஒரு பிரத்யோகமாக வந்து சாதி மத இன மொழி பாகுபாடுகள் இருக்கிற போது ஒவ்வொரு மாநிலத்தினுடைய நிலைமைக்கு ஏற்ப அந்த சாதி சக்திகளை பயன்படுத்தி மத சக்திகளை பயன்படுத்தி அந்த உணர்வுகளை உசுப்பி விட்டு மக்களை ரொம்ப ஈஸியாக மற்றவங்க திரட்டிடுறாங்க. ஆனால் கம்யூனிஸ்டுகள் வந்து என்றைக்குமே இந்த மாதிரி பிரிவினைவாத கோஷங்களை வச்சு நம்ம வந்து மக்களை திரட்டுறது இல்லை. இந்த சாதி அடிப்படையில் இவங்களை திரட்டுறது, அந்த சாதி அடிப்படையில் திரட்டுறது, இந்த மத அடிப்படையில். ஆகவே நாம் வந்து எல்லா சாதி மதங்களையும் கடந்து இருக்கிற உழைப்பாளி மக்கள் நடுத்தர மக்களை ஒன்றிணைக்கணும் வர்றபோது இந்தியாவில் ஒரு பிரத்யேகமாக வந்து இந்த சக்திகள் வலுவாக இருக்கிறதுனால, ஏன்னா இந்த நாட்டில் இருக்கிற சாதிய அழுத்தம் எவ்வளவு ஆழமாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், மத அழுத்தங்களும் மத நம்பிக்கைகளும் எவ்வளோ அழுத்தமாக இருக்குன்னு தெரியும். அதெல்லாம் கடந்த காலத்தில் கூட இருந்தது தான். ஆனால் 70 பிறகு அதை உசுப்பி விடுக்கிற சக்திகள் ரொம்ப வேகமாக விஸ்வரூபம் எடுக்கிற போது இயற்கையாகவே வந்து இடதுசாரி கட்சிகளுக்கு ஒரு பின்னடைவு என்பது ஏற்படுவது தவிர்க்க முடியாததாக இருக்குது. அதை எப்படி வென்றெடுக்கிறது, அதை எப்படி இந்த சாதிய அணிதிரட்டலையும் மதவாத அணிதிரட்டலையும் எப்படி முறியடித்து
இவைகள்லாம் கடந்த மக்கள் ஒற்றுமையை எப்படி முன்னெடுப்பது என்பது தான் நாங்கள் இப்போ யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு அரசியல் யுக்தியாக எதை கடைபிடிக்கலாம் நாங்கள் யோசிச்சுட்டு. அதாவது இந்த மதவாத சாதி அடிப்படையில் அணிதிரட்டல் என்பது ரொம்ப வேகமாக இருக்கிற போது அது வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷத்தில் அந்த உணர்வுகளை அவ்வளோ சீக்கிரம் போக்கிட முடியாது அப்படின்னு நாங்கள் நினைக்கல. ஏன்னா சாதியும் மதமும் கிட்டத்தட்ட 1000 கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடிலேருந்து மக்கள் மத்தியில் புறையோடி போயிருக்கு. அப்போது ரொம்ப எளிதாக வந்து ஒன்றும் இல்லை, ஒரு 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 ஊரில் வந்து அமைதியாக இருக்கிற ஊரில் ஒரு ஒரு சாதாரண விஷயத்தை ஒரு சாதிக்கு இன்னொரு சாதிக்கும் ஒரு சின்ன இதை உண்டாக்கி விட்டுனா ஊரே கலவரமாக மாறி போயிடுற சூழ்நிலை ஏற்படுது. 50 வருஷம் 100 வருஷம் அமைதியாக வாழ்ந்த மக்கள் ஒருத்தரோட ஒருத்தர் மோதிக்கிற நிலைமை என்பது ஏற்படுது. அதே மாதிரி சகோதரத்தோடு வாழக்கூடிய அப்படிப்பட்ட மக்கள் மத விஷயம்னு வருகிற போது ஒருத்தரோட ஒருத்தர் மோதிக்கிற நிலைமை என்பது வருது. அதில் அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இந்த சாதி அடிப்படை பிஜேபி வெறும் மத அடிப்படையில் மட்டும் இல்லை, உள் சாதி அடிப்படையில் கூட அவங்களை திரட்டுகிற சோசியல் இன்ஜினியரிங் சொல்லக்கூடிய அவைகளை கூட அவங்க பயன்படுத்தி இந்த சாதி மத அணிதிரட்டலை அவங்க வேகமாக செய்கிற போது இது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இப்போ ஒரு அதை முறியடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, கஷ்டமாக தான் இருக்கும். இல்லை சித்தாந்த ரீதியாகவே நான் சொல்கிறேன், சித்தாந்த ரீதியாகவே இந்த மத சாதிய பிரிவினை அப்படிப்பட்ட மக்களுடைய உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டுமே முன்னிறுத்துகிற போது அதை வந்து கவுண்டர் பண்ணுறதுங்கிறது நமக்கு வந்து சற்று கடினமாக தான் இருக்குது. இந்த உணர்விலிருந்து மக்களை அடுத்த கட்டத்துக்கு வென்றெடுத்துட்டு போகணும், அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த வேண்டிய ஒரு சித்தாந்த போராட்டத்தை நாம் நடத்த வேண்டியிருக்கு. இதுவரைக்கும் இந்தியாவில் அந்த மாதிரியான போராட்டங்களை யாரும் துவங்கலை. அதாவது ஒரு மத வெறிங்கிறதோ இப்போ தந்தை பெரியார் போன்றவங்களாம் கூட சாதியத்தை பற்றியெல்லாம் நிறைய பேசியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அவருடைய வழிவந்திருக்கிற திராவிட கட்சிகள் அதே சாதி அடிப்படையில் போகிற மாதிரி நிலைமையெல்லாம் கூட வருதை நாம் வந்து பார்க்குறோம். போன தேர்தலில் மேற்கு மண்டலத்தில் வந்து கொங்கு என்கிற அணிதிரட்டல் கூட அவங்களுக்கு பயன்பட்டதெல்லாம்ங்கிற பார்க்குறோம். ஆகவே தேர்தல்னு வருகிற போது பல கட்சிகள் இந்த சாதியை அப்பப்போ பயன்படுத்துறதும் மதத்தை அப்பப்போ பயன்படுத்துறதும் இது ஒரு நீர்பூத்த நெருப்பாகவே நீண்ட காலமாக கனண்டுக்கிட்டே இருந்தது. பிஜேபியினுடைய வெற்றி என்னன்னா இந்த கனந்துக்கிட்டு இருந்த நெருப்பை பெரிய தீ சுவாலையாக வளர்த்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய உணர்வு எழுச்சியை உண்டாக்கிட்டாங்க. ஸோ அந்த சித்தாந்தத்தை எதிர்த்து நாம் அதனால் மதத்தை எதிர்க்க விரும்பலை. மதம் என்பதை நாளைக்கே ஒழிச்சிட முடியாது, சாதி என்பதை நாளைக்கே ஒழிச்சிடும். ஆனால் இந்த மதங்களை தாண்டி சாதிகளை சார்ந்து நாம் எல்லாம் இந்தியன் இப்போது நாடு விடுதலைக்கு போராடுகிற போது இதே மதம் இருந்தது, இதே சாதி இருந்தது, எல்லாரும் ஒன்றிணைந்து தான் போராடணும். ஆனால் அப்படிப்பட்ட சூழல் அதுக்கு பிறகு படிப்படியாக மாறி போய்கிட்டே இருக்குல்ல, ஒரு அந்த ஆபத்து என்பது வளர்ந்துக்கிட்டே இருக்குல்ல. ஆகவே சித்தாந்த ரீதியாக இந்த மதவெறி என்கிற சாதி வெறி என்கிற அல்லது இந்த சாதி மத ரீதியான அணிதிரட்டலை நாம் எப்படி எதிர்கொள்வது, அதை எப்படி வென்றெடுப்பது என்பது ஒரு பெரிய நீண்ட நெடிய சித்தாந்த போராட்டமாக தான் நான் பார்க்குறேன். இல்லை இல்லை, அதாவது 2014 மோடி ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி பல மாநிலங்களில் பிஜேபி என்பது பெரிய ஃபோர்ஸாக இல்லை. ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த ஆட்சியை பயன்படுத்தி பல மாநிலங்களில் தங்களுடைய இப்போ தமிழ்நாட்டிலேயே பிஜேபி இந்த சமீப காலத்தில் இந்த அளவுக்கு வேகம் காட்டுவதற்கு காரணம் என்ன, மத்திய அரசாங்கம் அவங்க கையில் இருக்குது. அதை பயன்படுத்தி ஏற்கனவே இருக்கிற அதிமுகவை ஒரு கைப்பாவையாக பயன்படுத்தி தமிழ்நாட்டில் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சாங்க. அப்போ ஒவ்வொரு மாநிலத்திலேயும் அவங்க மத்திய அரசாங்கத்தை பயன்படுத்தி தங்களுடைய மாநிலங்களை கவிழ்ப்பது, எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கிறது, எம்பிக்களை விலைக்கு வாங்கிறது, பல அரசியல் கட்சிகளை விலைக்கு வாங்கிறதுங்கிற பயன்படுத்தி அந்த கட்சியை பலப்படுத்தும்னு நினைக்கிறாங்க. ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி அவங்க அப்படிப்பட்ட ஒரு பலமான கட்சியாக இருந்து ஆட்சிக்கு வந்த மாதிரி தெரியல, அப்படியான சூழல் என்பது இல்லை. ஆட்சிக்கு வந்த பிறகு அதை பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய கூட்டணியை அப்படியும் கூட இன்றைக்கி அந்த கூட்டணியில் இருக்கிற பல கட்சிகள் விலகி போயிட்டாங்க. அந்த கூட்டணி அவங்களால காப்பாற்ற முடியல, அந்த கூட்டணி இருந்த கட்சிகளை தங்களோடு வச்சுக்க முடியல. ஏஜிபி விலகி போயிட்டாங்க அசாமில், இங்கே பஞ்சாபில் அகாலிதளம் விலகி போயிட்டாங்க ஆட்சியில் இருக்கிற போதே. ஆகவே ஆட்சியில் இருக்கிற அந்த சாதகத்தை பயன்படுத்தி தங்களுடைய கட்சியை நிலைநிறுத்த அவங்க விரும்புகிறாங்க. அது சில மாநிலங்கள் வேணால் பலனளிக்கலாம், ஆனால் தமிழ்நாடு மாதிரி இருக்கிற மாநிலங்களிலோ வேறு பல மாநிலங்களில் அது வந்து பெரிய அளவுக்கு பலனளிக்காது. சமூக நீதிக்கான ஒரு அமைப்பை அகில இந்திய அளவில் உருவாக்கணும். ஏன்னா இடஒதுக்கீடோ பெண் விடுதலையோ மற்ற இந்த மாதிரி சாதிய ஏற்றத்தாழ்வுகளோ இவைகளை வந்து மதவாத சக்திகளோ இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தில் மதவாதம் இருக்கிறனால அதை எதிர்ப்பதற்கு ஒரு சமூக நீதி பேரவை அமைப்பு என்கிறதில் உருவாக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி திராவிட மாடலை பொறுத்தவரை அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்மொழிவு, அதற்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இடதுசாரி கட்சிகளுக்கும் அது எந்த சம்மந்தமும் கிடையாது. ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாங்கள் கூட்டணி சேர்ந்திருக்கிறதுனாலேயே
இந்த இன்னைக்கு இருக்கிற கரண்ட் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனில், இன்னைக்கு இருக்கிற நடைமுறை அரசியலில், நாங்கள் எல்லா விஷயத்துலையும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஒத்து போகிறோம்னு அர்த்தம் கிடையாது. திராவிட மாடல் என்று அவங்க சொல்லுகிற அந்த மாடலை பற்றி எங்களுக்கு சில மாறுபட்ட அபிப்பிராயங்கள் இருக்குது. நிச்சயமாக அதை பற்றி ஒரு டிபேட் வருகிற போது நம்ம சொல்லலாம். அதாவது அது தப்பாக ரைட்டாங்கல்ல, அதுக்கு மாற்றான ஒரு மாடல் என்பது நம்ம முன்மொழிய வேண்டிய அவசியம் இருக்குது என்று தான் நாங்கள் வந்து சொல்ல விரும்புகிறோம். ஏன்னா இப்போ திராவிட மாடலில் சில சாதனைகள் படைச்சிருக்காங்கிறத நான் மறுக்கலை. ஆனால் அதே சமயத்தில் அந்த திராவிட மாடல், திராவிட ஆட்சிகள் இருக்கிற இந்த காலத்தில் தான் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் இருக்குது, இன்றைக்கும் வந்து தீண்டாமை கொடுமை இருக்குது, இன்றைக்கும் சாதிய முரண்பாடுகள் இருக்குது. இப்போ யுவராஜ் படுகொலை, ஆணவ படுகொலை எதை காட்டுது? ஆணவ படுகொலை நடக்குது. இன்னும் சொல்ல போனால் பாலியல் வன்முறை என்பது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது. குழந்தைகளை கூட விற்கக்கூடிய அப்போது இது இன்றைக்கி வந்தது இல்லை. நீண்ட காலமாகவே இந்த திராவிட மாடல், திராவிட 50 ஆண்டுகளுக்கு மேலே ஆட்சி நடத்தியிருக்காங்க. அதாவது ஒன்று ரெண்டு நடக்கிற ஆணவ கொடுகொலை மட்டும் வச்சு நான் சொல்லலை. பொதுவாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதிய மனோபாவம் தமிழ்நாட்டில், சொல்லப்போனால் திராவிட கட்சிகளுடைய அடிப்படையான கோட்பாட்டில் ஒன்று சாதி ஒழிப்புங்கிறது. ஆனால் அது வந்து ஒழியலை. அதே மாதிரி இன்றைக்கும் அடித்தட்டு மக்களாக இருக்கிற பட்டியலின மக்களுடைய சமூக விடுதலை என்பது இன்றைக்கும் நடக்கலை. இன்றைக்கும் தீண்டாமை கொடுமை இருக்க தான் செய்யுது. இதிலெல்லாம் நீங்கள் கேரளாவை பார்த்தீங்கன்னா ரொம்ப மாறுபட்ட நிலைமை என்பது தான் இருக்குங்கிறத நம்ம மறுக்க முடியாது. அதே சமயத்தில் பொருளாதார விஷயங்களில் கூட இன்றைக்கி சிறு குறு தொழில்கள் நெருக்கடியில் இருக்குது, விவசாயம் மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்குது, விவசாயத்தை நம்பி இருக்கிற மக்கள் வந்து வாழ முடியல. அப்போது திராவிட மாடலில் வேறு சில நல்ல அம்சங்கள் இருக்கா? இருக்குது. இப்போ கல்வியில் நாம் சற்று உயர்ந்திருக்கிறோம், மருத்துவத்துறையில் நாம் சற்று உயர்ந்திருக்கிறோம். இந்த 5 வயதுக்கு கீழே குழந்தை இறப்பு அந்த விகிதம் தமிழ்நாடு இந்தியாவில் ஒரு முன்னுதாரணமாக இருக்குது. எல்லாத்துலேயுமே கேரளா முதலில் இருக்குது, ரெண்டாவது தான் தமிழ்நாடு இருக்குது. பல விஷயங்கள் பெரும்பாலான இந்த சமூக வளங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கேரளா தான் முதல்நிலையில் இருக்குது, தமிழ்நாடு ரெண்டாவது தான் இருக்குது. ஆகவே இருந்தாலும் கூட இந்த மாதிரியான சில விஷயங்கள், சில சாதனைகள் திராவிட மாடல் அல்லது திராவிட கட்சிகள் ஆட்சிகளுக்கு இருந்தாலும் அடிப்படையில் வந்து இது மொத்தமாக மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து போயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது திராவிட மாடல் என்று அவங்க இன்னும் தெளிவான அதுக்கான கொள்கை திட்டங்கள் என்ன ஏதுங்கிறத பற்றியெல்லாம் வெளியிடுகிற போது அதை பற்றி நாம் ஒரு பரிபூர்ணமான விவாதத்துக்கு வர வேண்டியிருக்கு. நான் சொல்கிறது இதுவரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி முறைதான் திராவிட மாடல்னா ரைட், அந்த மாடலில் சில முன்னேற்றங்கள் இருக்குங்கிறது உண்மைதான். ஆனால் அதே சமயத்தில் மிகப்பெரிய பள்ளங்களும் அந்த மாடலில் இருக்குது என்பதையும் நம்ம கணக்கில் கொள்ள வேண்டியிருக்கு. அதாவது இப்போ இன்னைக்கு திடீர்னு திராவிட மாடல் ஆட்சின்னு அவர் சொல்லலை. நீண்ட காலமாக அண்ணாவின் ஆட்சி துவங்கி, கலைஞர் ஆட்சி துவங்கி நீண்ட காலமாக இருக்கிற ஆட்சி தாங்கிறார். அப்போ நீண்ட காலமாக இருக்கக்கூடிய அந்த திராவிட மாடல் ஆட்சியில் சில முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருந்தாலும் வேறு சில விஷயங்கள்ல இன்னும் நம்ம பின்தங்கி இருக்கிறோமே அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம கணக்கில் எடுக்க வேண்டியது. ஆகவே தான் நான் சொல்கிறேன், எங்களை பொறுத்தவரையில் திராவிட மாடல், அந்த திராவிட முன்னேற்ற கழக, திராவிட கட்சிகளுடைய கொள்கையாக இருக்கலாம், பார்வையாக இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக அதுக்கு மாற்றான ஒரு சமூக பொருளாதார அரசியல் தத்துவத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிற மாற்று பாதை என்பது தமிழ்நாட்டுக்கு தேவை என்பதை நாங்கள் இப்போ நாளைக்கே அது ஒரு விவாத பொருளாக வரல, வருகிற போது நம்ம அதை யோசிப்போம். அதாவது பாஜக இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கிறதுன்னு சொன்னால் இன்னும் அதை பற்றி நிறைய ஆய்வுகள் மேற்கொள்ள வேண்டியிருக்கு. எனக்கு எங்களுக்கு கிடைச்ச தகவல் என்னென்னா, கிட்டத்தட்ட இந்தியா முழுவதிலும் இருந்து 15 லட்சத்துக்கு மேற்பட்ட ஆர்எஸ்எஸ் தொண்டர்களை பாஜக வந்து மேற்கு அந்த உத்தரப்பிரதேசத்தில் கொண்டு போய் களத்தில் இறக்கியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம இன்னைக்கு கூட அண்ணாமலை அவர்கள் பேட்டியில் சொல்லுகிற போது தமிழ்நாட்டிலேருந்து கூட நிறைய தொண்டர்கள் அங்கே போய் பணியாற்றினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்தல் பொறுப்பாளர்கள் பொதுவாக வந்து அகில இந்திய மற்ற மாநிலங்களை தமிழ்நாட்டில் ஒரு மாவட்டத்தில் இன்னொரு மாவட்டத்தில் நடக்கிறதுக்கு நம்ம போவோம், பட் இங்கேருந்து உத்தரப்பிரதேசத்துக்கெல்லாம் போய் தேர்தல் பணி ஆற்றுக்கிற பழக்கம்லாம் யாரும் காங்கிரஸ் மற்ற கட்சிகள் எதுவும் பண்ணுறது கிடையாது. ஆனால் அவங்க திட்டமிட்டு இன்றைக்கி அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மத அடிப்படைவாதத்தை தாங்கள் தான் இந்து மதத்தினுடைய பாதுகாவலருங்கிற மாதிரியும், இந்து என்கிறவர்கள் எங்களோடு தான் இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அவங்க வந்து ஒரு மதவெறி பிரச்சாரத்தை நல்ல கட்டமைச்சதனுடைய விளைவு தான். அவங்க இன்னும் சொல்ல போனால் ஆதித்யநாத் அரசாங்கம் இந்த 5 ஆண்டுகளில் நாங்கள் என்ன சாதனை பண்ணோன்னு அவங்க ஒன்றும் பேசுகிற மாதிரி தெரியல. நீங்கள் சொன்ன மாதிரி ராமர் கோயிலை கட்டின விஷயம், அப்புறம் வந்து கிருஷ்ண
இந்த கோயிலை கட்டினது. ஆகவே அதான் அவங்க அடிப்படையில் என்னென்னா மதம் என்கிற ஒன்றை மட்டும் பயன்படுத்தி தங்களை நிலைநிறுத்தி கொள்ளலான்னு முயற்சி பண்ணுறாங்க. அதன் மூலம் நாங்கள் வந்து பிஜேபி இப்போ எதிர்க்கிறதுனால நாங்கள் வந்து இந்து மத இந்து மக்களுக்கு விரோதிகள்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி உண்மையிலேயே இந்து மதத்துக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டிருக்குன்னா அது வந்து பிஜேபியினால தான். இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கி நாடு பூரா மோடி அரசாங்கம் கடைபிடிக்கக்கூடிய கொள்கையினால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் யார்? இந்துக்கள் தானே. இப்போ பெட்ரோல் விலையை ஏற்றுறீங்க, யார் பாதிக்கப்படுறா? எரிவாயு விலை இத்தனை மடங்கு ஏற்றிருக்கீங்க, யார் பாதிக்கப்படுறா? ஆகவே உங்கள் ஆட்சியில் ஒன்று இந்து மக்களை பாதுகாக்கிற இந்து மக்களுக்கு பாதுகாக்கிற திட்டங்களோ ஒன்றும் கிடையாது. இந்து மதம் என்கிற ஒன்றை மட்டும் பயன்படுத்துகிறீங்களே தவிர இந்து மக்களுக்காக நாங்கள் ஒன்றும் செஞ்சிட்டோம்லாம் சொல்ல முடியாது. ஆகவே எல்லா மக்களுக்கும் இருக்கிறது தான் இந்து மக்களுக்கு இன்றைக்கி அனுபவிக்கிறாங்க. ஆகவே நாங்கள் தெளிவாக இன்றைக்கி மக்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறது, இன்றைக்கி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி இருக்குன்னா அல்லது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது, திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குன்னா நாங்கள் வந்து ஒரு மதத்துக்கு எதிராக இன்னொரு மதத்தை மோத வைக்கிற அந்த வேலையை நாங்கள் செய்யலை. ஒரு மத நல்லிணக்கம், பாரம்பரியம், பாரம்பரியமாக மக்கள் வாழ்ந்திருக்கிற மக்களுடைய ஒற்றுமை, மத ஒற்றுமை. நீங்கள் தாராளமாக இது ஒரு மதத்தில் இருக்கக்கூடிய மக்களை வந்து அரசியல் சட்டம் என்ன சொல்லுது? நாட்டில் யார் வேணாலும் எந்த மதத்தை வேணாலும் நம்பிக்கை கொள்ளலாம், அதன் மீது வழிபடலாம், அதை பிரச்சாரம் பண்ணலாம். ஆனால் நீங்கள் மற்ற இஸ்லாமிய நம்ம சிறுபான்மை மக்களுக்கு அந்த உரிமையை நீங்கள் கொடுக்குறீங்களா? ஆகவே நாங்கள் என்ன சொல்கிறோம், எல்லா மக்களும் அந்தந்த மதத்தில் இருங்க, தாராளமாக வழிபடுங்க. நீங்கள் மதம் சொல்லிக்கலை, எங்களுக்கு ஆட்சேபம் இல்லை. ஆனால் நீங்கள் இன்னொரு மதத்தோடு மோதுகிற இந்த மத வெறி என்கிற அந்த இது கூடாது என்பது தான் நம்ம மக்களுக்கு புரிய வைக்க வைக்கிறோம். அதான் அது நாங்கள் என்ன சொல்லணும்னா, இந்த மதவாதம் மதவெறி என்பதை முன்னுக்கு நிறுத்தி அவங்க அதை முன்னுக்கு நிறுத்துகிறாங்க. நாங்கள் அதை முன்னுக்கு நிறுத்தி மக்கள் மத்தியில் வேலை செய்ய விரும்பலை. நாங்கள் வந்து பிஜேபி அரசாங்கத்தினுடைய பொருளாதார கொள்கைகள் மக்களுடைய வாழ்வாதாரத்தை எவ்வளவு நாசப்படுத்துறது. ஏன்னா நீங்கள் அதுக்கு அவங்க என்ன வேணாலும் பதில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் வந்து இன்றைக்கி பொருளாதார கொள்கையில் நீங்கள் வந்து எவ்வளவு மோசமான கொள்கையை கடைபிடிக்கிறீங்க, ஏன் விலைவாசி ஏறுது, 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பீங்க, எல்லாருக்கும் கருப்பு பணத்தை பறிமுதல் பண்ணுவீங்க. ஆகவே இது எதுவுமே பொருளாதாரம், நாளுக்கு நாள் பொருளாதாரம் இன்னும் நெருக்கடியில் போய்கிட்டே இருக்குது. ஆகவே எங்களுடைய அடிப்படை அவங்க சொல்கிற அந்த மதவாதம் மதவெறியை எதிர்க்கிற அதே நேரத்தில் எல்லா மக்களையும் பாதிக்கக்கூடிய இந்த பொருளாதார கொள்கைகள், பொருளாதார சீரழிவுகளை முன்னுக்கு நிறுத்துகிற போது நிச்சயமாக மக்களை அது போய் அடையும் என்று தான் நாங்கள் கருதுகிறோம். டிஆர்எஸ் தெலுங்கானாவில் இருக்காங்க, அவங்க பிஜேபியோட ஒரு சாஃப்டாக தான் இருந்தாங்க, ஆனால் இன்றைக்கி பிஜேபியோட விலகி நிற்கிற நிலைமை என்பது தான் ஏற்படுது. அதே மாதிரி ஆந்திர அரசாங்கம் ஒரு நெருக்கமாக இருந்தால் கூட அவங்களும் இன்றைக்கி மாநில சுயாட்சியை பேச வேண்டியிருக்கு. பிஜேபியை விட அதிகமான இது கொடுக்குற நாங்கள் இந்துத்துவ கொள்கை நம்பிக்கொண்டவங்க தான், ஆனால் அவங்களே இன்றைக்கி மாநில உரிமைகள் பறிக்கப்படுறதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மாநில ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க நேரடியாக மத்திய அரசாங்கத்தினுடைய நடவடிக்கையினால் பாதிக்கப்படுகிற போது அவங்களுடைய நிதி ஆதாரம் பாதிக்குது, அவங்களுடைய வரி உரிமை பாதிக்குது, அவங்களுடைய வருமானம் பாதிக்குது, மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களுக்கு அவங்க கூடுதலாக செலவழிக்க வேண்டியிருக்கு, மத்திய அரசு இயற்கை இடர்பாடு வருகிற போது உதவி கிடைக்க மாட்டேங்குது, கொரோனாவுக்கு கூட உதவி கிடைக்க மாட்டேன். ஆகவே மாநில நிர்வாகத்தில் அவங்க இருக்கிற போது இவன் பிஜேபியை கூட இன்னைக்கு இல்லாட்டாலும் என்றைக்காவது ஒரு நாளைக்கு பிஜேபி ஆளுகிற முதலமைச்சர்கள் கூட இந்த மாநில உரிமைகளை பற்றி பேச வேண்டிய கட்டாயம் என்பது வரும். வெறும் எதிர்கட்சிகளுக்கு மட்டுமில்லை, எல்லா கட்சிக்கும் வரும். இல்லைன்னா அவங்க அந்த மாநில மக்களுக்கு எந்த சர்வீஸும் பண்ண முடியாது. ஏன்னா அதிகமான மக்களுக்கான நலத்திட்டங்களை செய்வது மாநில அரசு, ஆனால் அதிகமான வருவாய் இருக்கிறது மத்திய சர்க்கார். இந்த முரண்பாடு எப்படி நீடிக்க முடியும்? இந்த முரண்பாட்டுக்கு என்ன சால்வேஷன்? அப்போ இவங்களும் கூட நாளைக்கு பிஜேபி முதலமைச்சர்கள் கூட பிஜேபி எதிர்த்து அந்த அல்லது மாநில உரிமைகள் பறிப்பை எதிர்த்து பேச வேண்டிய ஒரு அவசியம் நிச்சயமாக வரும். நீங்கள் வேணால் பாருங்கள்.